أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم புது வருடத்திற்கு தயார் செய்த ஸ்பெஷல் உணவு வகைகள் பிற மதத்தவர்கள் தந்தால் சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. மார்க்க ரீதியான சட்டம் கூடாது. அதில் பாத பிரதிவாதங்கள் அதெல்லாம் வைத்து கடைசியில் கூடும் பண்ணி முடிப்பார்கள். வாத பிரதிவாதங்கள்லாம் வச்சு சிறுபான்மை மைனோரிட்டியுடைய சூழ்நிலை அப்படி என்று சொல்லி கூடும் பண்ணி முடிப்பார்கள். முதலாவது மார்க்க ரீதியாக கொண்டு கூடுமா கூடாதாண்டு விளங்குறதுக்கு தெளிவான ஒரு அளவுகோல் இருக்குது. மார்க்கத்துக்கு முரணான வைபவம் என்றால் புதுவருட கொண்டாட்டம் மார்க்கத்துக்கு முரணான வைபவம் என்றது எந்த ஒரு முஸ்லீமும் சந்தேகப்படுறதுக்கு அதில் எதுவுமே இல்லை. ஏன்னா சுருக்கமாக சொல்கிறேன்னா அல்லாஹு தாலா புள்ள பெற்றனான் அப்படிதானே என்கிற, அதாவது முதலாம் திகதி அப்படி வச்சுக்கிறாங்க. சட்டப்படி இந்த நாளா என்றது ரெண்டாவது, சட்டப்படி இந்த நாளா என்றது இரண்டாவது. கிபு கிபி கிமுன்னு என்ன அதானது, கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்து பிறப்பதற்கு பின். அப்போ அல்லாஹு தாலா குழந்தை பெற்ற நாள்ன்ற அவங்க கொண்டாடுறது எது முதல் நாள் தான். இதில் யாருக்காவது சந்தேகம் இருக்கா கிறிஸ்துவத்தை பற்றி நான் ஸ்பெஷல் முடிச்சுக்கிறேன் எனக்கு அதில் டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை அதுதான், அதில் வந்து அவங்களுக்குள்ளே முரம்பாடிக்கலாம் இந்த நாளில் பிறந்தாரா இல்லையா, இல்லை டிசம்பரில் தான் அது, இல்லை டிசம்பர் இல்லை மார்ச்சில் தான் அப்படின்ற கருத்து முரம்பாடிக்கலாம். இல்லை அவர் குளிர்காலத்திலே பிறக்க, இல்லை சூட்டு காலத்தில் தான் என்ன செஞ்சார் பிறந்தார், எனவே டிசம்பர் சான்ஸே இல்லை, இது வேறு. ஆனால் இது கொண்டாடப்படுறது எதுக்காக வேண்டி, அதுக்குத்தான். அப்போ நாங்கள் அதில் போய் என்ன உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர்ன்னு வாழ்த்தினால் அர்த்தம் என்ன, நாங்கள் அதை வாழ்த்துறோம். அல்லாஹு தாலா சொல்கிற வானம் பூமி வெடித்து சிதற பார்க்கிறது, அனித்தாவ் ரஹ்மானி வலதன், அல்லாஹுக்கு ஒரு குழந்தை இருப்பதாக சொல்வதனால். நபியே நீங்கள் சொல்லுங்கள் இன்கானலிர் ரஹ்மானி வலத், அல்லாஹுக்கு குழந்தை இருந்தால் அவ்வளுள் ஆபிதீன், நான் தான் முதலாக வணங்கிப்பேன், நான் தான் முதலாவது வணங்கி முஸ்லீம் சமுதாயம் முதலாக வணங்கியிருக்கும் அப்படி ஒன்று இருந்து அல்லாஹு தாலா சொல்லியிருந்தாண்டா. அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில் சொல்ல சொல்லி அப்படி அப்படி இல்லை. குல் ஹுவல்லாஹு அஹத் இந்த சூரத்தை விரும்பக்கூடிய யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, அது விஷ் பண்ண மாட்டாங்க. அதுக்காக வேண்டிய நாங்கள் கிறிஸ்தவர்களோட பகமை அவர்களுடைய மனிதாபிமானமெல்லாம் இல்லாமல் நடக்கிறோம்னு அர்த்தம் அல்ல. அவர்களது கொண்டாட்டம் அவர்கள் கொண்டாடணும், எங்களது கொண்டாட்டத்தை எங்களது நாங்கள் கொண்டாடணும் எடுத்துக்காக வேண்டி தான் முஸ்லீம் கிறிஸ்தவம் அடிக்கிறோம். ரெண்டு பேரும் ரெண்டையும் கொண்டாடினாலும் பேரை மாற்றி போட்டு கலந்துட்டு போகிறது தானே, என்ன பிரச்சனை இது. பிழை என்பதனால தான் ரெண்டு பேரும் வேறு அனுப்பி இருக்கிறோம், இல்லைன்னா சேர்ந்துட்டு போயிடுறது. எனவே இதை விஷ் பண்ணுறது என்றது மார்க்க ரீதியாக தவறு. இதில் எந்த விதமான வன்முறையும் இல்லை, தீவிரவாதமும் இல்லை. ஒரு கொள்கையை ஒருவன் பின்பற்றுவதற்கு முழு உரிமையும் உண்டு. எனக்கு அது பிழைன்னு நான் சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை உண்டு, நான் இதை தான் சரி காண்றேன், நீ எந்தத்தை பிழை காண்ற நீ அதை சரி காண்ற, இவ்வளோதான். எனவே இதுதான் ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம். நம்ம கூடாது அந்த அவர்கள் அதில் செஞ்சு தரக்கூடிய உணவுகள் எங்களுக்கு தாரதே அந்த நாளை கொண்டாடுவதற்காகத்தான், அந்த நாளை கொண்டாடுவதற்காகத்தான் அவர்கள் எங்களிடத்திலே ஒப்படைக்கிறார்கள். அதனால் அது அவர்கள்ட்ட நம்ம சொல்லணும், முஸ்லீம் சமுதாயத்துடைய பழக்கமாக சொல்லணும், நீ எந்த சாப்பாடு தந்தாலும் நான் சாப்பிடுவேன். நீனும் என்னோட ஒரு மனிதாபிமானத்தோடு இல்லை வந்தேன், நான் இருந்தாலும் நீ சாப்பிடுவேன், நீ எதை இருந்தால் நான் சாப்பிடுவேன், எனக்கு அது பிரச்சனையே இல்லை. எனக்கு பிரச்சனை இன்றைக்கு என்னண்டா, இது நான் ஏற்றுக்கொள்கிற கொள்கையே இல்லை, நீ அந்த நாளில் எனக்கு தாராய், அதனால தான் எனக்கு என்ன அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல். நீ மற்ற நாளில் எந்த சாப்பாடும் தான், ஏன் இன்றைக்கே நாங்கள் ரெண்டு பேர் போகிற ஹோட்டலில் தின்னுட்டு போவோம், எந்த பிரச்சனையும் இல்லை. இதன் இப்படி தாரது எனக்கு என்ன சிக்கல், இதை சொல்கிறதுக்கு சங்கடத்தால் ஹலாலாக்கி விடுறாங்க, இதை சொல்கிறது சங்கடம். அதனால் ஒரு பெரிய சுற்றி வந்து ஆய்வெல்லாம் செஞ்சு அப்படி செஞ்சு 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 நாலு பக்கத்துக்கு போகிறோம், எனவே கூடும், எனவே கூடும். அது என்ன எனவே கூடும், எப்படி கூடும், அது எந்த வகையில் அது கூடும், இதுதான் மிக முக்கியமான விஷயம். ரசூல் சல்லாஹு தாடியை வளருங்கள் என்று ஹதீஸில் சொல்லுவாங்க, ஆய்வு செஞ்சு வளர்க்க தேவையில்லன்னு முடிப்பாங்க. அது எப்படி ஆய்வு வந்து நடக்குதுன்னு விளங்கல், இடையில கரண்டை கீழ் அணிய வேண்டாம்னு ஹதீஸ் வரும், ஆய்வு செஞ்சு முடிவு அணியலாம் அப்படி என்று. ஒட்டு முடி வைக்க வேண்டாம்னு ஹதீஸ் நேராக வரும், ஆய்விட முடிவு வைக்கலாம் அப்படின்னா மக்கள் எல்லோரையும் சிந்தனையை எதில் சாத்தி விடுறோம். ஹதீஸ் நேரடியாக வந்தாலும் அவர் மாற்றி சொல்லுவாரே, அவரை தான் நம்ம என்ன செய்யணும் ஃபாலோ பண்ணணும், ஏன்னா அவருக்கு தான் அறிவுஞான அதிகம். அந்த மாதிரி சில விஷயங்கள் உண்டு, இல்லாமல் இல்லை. ஆனால் அதுக்கு நேரடியாக ஹதீஸ் வராது, நேரடியாக குர்ஆன் வசனம் வராது, விளங்கிட்டா?
எனவே இது வந்து மார்க்க ரீதியாக இந்த விஷ் பண்ணுறது, இந்த விஷயத்தை விஷ் பண்ணுறது என்றது ஒரு பிழையான, பொதுவாக விஷ் பண்ணுறன்ற சிஸ்டம் வந்து இஸ்லாத்தில் இல்லை. துஆ தான் இருக்குது இஸ்லாத்தில் இருக்கிறதெல்லாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன, துஆ. எந்த ஒரு மனிதனுக்கும் குழந்தை பிறக்குது, திருமணம் நடக்குது, திருமணம் நடக்கிறதுல நாங்கள் என்னது உங்களோட சந்தோஷமான திருமண வாழ்க்கை அப்படின்ற சொல்கிறோம். பாரக்கல்லாஹுலக் பாரக்க அலைக் ஒஜமா அபைன குமாஃபி ஹைர், அதைத்தானே சொல்கிறோம். யாருக்காக குழந்தை உண்டாரம்ல ரசூலாங்க என்ன சொன்னாங்க, பாரக்கல்லாஹு ஃபீ காபிரி லைலத்துக்குமா, நேற்று இரவு உங்களது சந்திப்பில் எல்லாம் பறக்க செய்யட்டுமா. நாங்கள் இப்படித்தான் நாங்கள் துவாக்களை ஹதீஸுகளில் குரான் சொன்ன பார்க்குறோமே தவிர, வாழ்த்து அப்படி என்றது என்னது, அது என்ன விஷயம் என்ன என்னன்னு விளங்கலை. வாழ்த்துகிறோம், என்னதை வாழ்த்துறீங்க, அதை என்ன வாழ்த்து என்ன நடக்க போதும் அவனுக்கு, ஒன்றும் இல்லை. அப்போ ஹதீஸில் வர துவா அவனுக்காக துவா, மார்க்க ரீதியாக அதில் எதுவும் இல்லை மார்க்க ரீதியாக. எனவே இந்த பிரச்சனை வந்து மார்க்கம் தடை செய்த உண்டு. சில ரேர் கேசஸ் இருக்கலாம், ஒரு மனிதர் அவர் அந்த இடத்துல விஷ் பண்ணலை என்றால், அவர் சாப்பிடலை என்றால், அவருடைய உயிருக்கு அவருடைய இருப்புக்கு அவரது பிரச்சனைகளுக்கு பாதிப்பாகி, இது கூடும் கூடாதுன்ற பிரச்சனை இல்லை, நிர்பந்தம். அவருடைய இருப்பு அது அவருக்கு தெரியும், அது அவருக்கும் அல்லாவுக்கும் இடையில தெரியும், அதை அவர் முடிவெடுக்கணும். இந்த இடத்துல நான் உண்மையிலேயே நிர்பந்திக்கப்படுகிறேனா இல்லையான்னு யார் முடிவெடுக்கணும், அவர் முடிவெடுக்கணும். உதாரணமாக அதே கிறிஸ்தவ சகோதரர் நம்மளுக்கு கடன் தர வேண்டிய 5 லட்சம் அவருக்கும் சேர்த்து விஷ் பண்ணுவோமான்னு பார்க்கணும். அவர் வாரான்னு அவங்களுக்கு நான் உங்களுக்கு என்னது விஷ் பண்ணுறேன், விஷ் பண்ணுவோம் 5 லட்சம் தரவிக்கிறாரு, விஷிங் ஆகுது அடுத்தது அவனுக்கு குழம்பு நிற்பமா இல்லையே, பணம் 5 லட்சம் தரவிக்கவன் தீனண்ட சுட்டி பிரச்சனை விஷ் பண்ணிட்டு போகிற நிர்பந்தம் உண்டு. எனவே எங்களை எந்த அளவில் நிர்பந்தம் என்றதை நம்ம என்ன செய்யணும், அதில் பார்க்கணும். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். சில வேலை இது போன்ற விஷயங்களை எங்களுக்கு எங்களோட உள்ளத்தில் அந்த நம்பிக்கையில் நாங்கள் அவங்களுக்கு அந்த பிறந்ததுக்காக வேண்டியலாம் வாழ்த்தலை, ஒரு புது வருஷத்துக்காக நம்ம வாழ்த்துறோம். ஆனால் கொள்கை அதுதான், கொள்கை என்ன அதுதான், அதுக்காக வேண்டிதான் அந்த வாழ்த்து நடக்குது. இதன் காரணமாக போய் நம்ம வாழ்த்து நம்ம எப்படி இருக்கும், ஹஸ்பண்டை போய் சொல்கிறோம் மனைவி தவறான முறையில் குழந்தை பெற்றுக்கிறா, உங்களோட நியூ பேபிக்கு பெஸ்ட் விஷன்னா எப்படி இருக்கும் அவருக்கு, மனைவி தவறான முறையில் குழந்தை பெற்றுக்கிறா தவறான உறவில் அவருக்கு வாழ்த்தினா எப்படி இருக்கும், நமக்கு வாழ்த்தினா எப்படி இருக்கும், அதானே செய்கிறோம். பே மனுஷனுக்கு சொன்ன எவ்வளோ பாரமாயிக்காது, இறைவன் இல்லை என்றான் அதை நம்ம வாழ்த்தினோம்டா, இறைவனுடைய கோபம் அந்த வருஷத்துடைய பறக்கத்தை எப்படி இருக்குன்னு, நாளைக்கு நமக்கு அதெல்லாம் தலா அப்படி ஒரு முத்திரையிட குத்திட்டான்டா. இல்லை, நான் அதை விவரமாக சொல்கிறதுக்கான காரணம், மக்கள் வந்து இதில் வந்து இயல்பாக யோசிக்க முடிஞ்ச ஒரு விஷயம் இது. எப்படி நம்ம விஷயம் இதை யோசிங்களே, தவறான முறையில் இப்படி ஒன்று சொன்னால் நம்ம என்ன நினைக்கும், தவறான உறவுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், அந்த மாதிரி உறவை கற்பிச்சிக்கிறாங்க, கற்பித்து அந்த குழந்தையை பிறப்பிச்சிக்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடிய ஒரு செய்திக்கு நாங்கள் வாழ்த்துவோம் என்றால் பிழையும் பிழை, நிர்பந்தமான சூழ்நிலையை அது அவர் அவங்களோட பிரச்சனையில் உள்ள தனி, அது தனியான சப்ஜெக்ட், அது கூடுமா கூடாதான்ற, அது கூடாது அதை உண்ணவும் கூடாது.